ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஒருத்தர் உயிருக்கு ஆபத்தில் இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபோர்ஸ் அவங்களை ஹெல்ப் பண்ணி எஸ்கேப் ஆக வைக்கும். அதெல்லாம் படத்துலயும் கதையிலும் தான் நடக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இல்ல. ரியல் லைஃப்லயும் அந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்கு லக்கி பீப்புள்ஸ்க்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல மின்னல் தாக்கி உயிர் தப்பிச்சவங்கல இருந்து நூலேடியில அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பிச்சவங்க வரைக்குமான லக்கி பீப்புள்ஸ் தான் பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி பினமோ. பினமோ ஒரு ஹானஸ்ட் ட்ரேடிங் ஆப். இந்த ஆப்ல கிராஃப் மேல போகுமா கீழே போகுமான்னு ப்ரெடிக்ட் பண்ணலாம். நீங்க கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணீங்கன்னா 86% வர ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம். இது பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கிறதுனால இது சேஃப் அண்ட் செக்யூர். இப்போ 3,500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி கிராஃப் மேல போகுன்னு ப்ரெடிக்ட் பண்ணி ட்ரேட் பண்றேன். சக்சஸ்ஃபுல்லா மேல போய் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியாச்சு. 24 hours பேங்க் அக்கௌண்ட் இல்லைன்னா பேடிஎம் வாலெட்ல வித்ட்ரால் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ல மினிமம் டெபாசிட் 350 ரூபீஸ். இந்த ப்ரோமோ கோட யூஸ் பண்ணீங்கன்னா டெபாசிட் டபுள் ஆகும். அதோட கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்கை கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணீங்கன்னா பிராக்டிஸ்க்காக டெமோ அக்கௌண்ட்ல 65,000 ரூபீஸ் கிடைக்கும். ஆப்புடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. எஸ்கேப் பை இன்ச்சஸ். நிறைய பேர் அவசரத்துல இருக்கும்போது சேஃப்டி ரூல்ஸ மதிக்கவே மாட்டோம். இஷ்டத்துக்கு ரோட கிராஸ் பண்ணி டிராபிக் லைட்னு ஒன்னு இருக்கிறத கண்டுக்கவே மாட்டோம். அதுவும் சில நொடிகளை சேவ் பண்றதுக்காக மட்டும்தான். அதே மாதிரி தான் இந்த வீடியோல ஒருத்தர் அவர் லைஃபை ரிஸ்க் பண்றாரு. ஆனா ரோட்ல இல்ல, ட்ரெயின் முன்னாடி. ரோட்ல ஒரு கார் இடிச்சதுனா கூட தப்பிக்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. ஆனா ட்ரெயின்ல மாட்டணும்னா? ஒரு 77 வயசு முதியவர் அவசரத்துல பேரியர் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடியே அங்கிருந்த ரயில்வே டிராக்க கிராஸ் பண்ண ட்ரை பண்ணிடுறாரு. அங்கிருந்து வர்ற ட்ரெயினை பார்த்ததும் வேகம் எடுக்காம கிராஸ் பண்ணி ட்ரெயினுடைய வீலுக்கடியில விழுந்துடுறாரு. ரொம்பவே லக்கியா ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சிருக்காரு. சில நொடிகளை சேவ் பண்றதுக்காக நம்ம உயிரையே பணையம் வைக்கணுமா என்ன? அதே மாதிரியே இங்கிலாந்துல ஒரு சைக்கிளிஸ்ட் அவசர அவசரமா ட்ராக்க கிராஸ் பண்ண நினைக்கும் போது ஜஸ்ட்னா அந்த ட்ரெயின்ல இடிச்சு சின்ன பின்னமா இருப்பாங்க. அந்த லேடி பேரியர் க்ளோஸ் ஆயிருக்கிறது தெரிஞ்சும் கிராஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. நீங்க யாரும் அதை ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. லக்கியா அந்த லேடி சில இன்ச்சஸ் முன்னாடி நிறுத்துறதுனால தப்பிச்சிடுறாங்க. சில நேரங்கள்ல நம்ம விளையாட்டுத்தனமா ஒரு விஷயத்த பண்ண போய் அது விபரீதத்துல முடியும். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த ஃபுட்டேஜ். இந்த வீடியோ April 2018 போலண்ட்ல ஒரு சர்வேலன்ஸ் கேமராவில பதிவாகி இருந்தது. இதுல ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரோடுடைய சைட்ல நடந்து போயிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னு தெரியல. திடீர்னு ஒரு ஃப்ரெண்ட் இன்னொருத்தரை ஹார்டா புஷ் பண்ணிடுறாங்க. அதனால தடுமாறி கீழே விழும்போது பக்கத்துல ஒரு பஸ் கிராஸ் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் அந்த பஸ் அந்த லேடி மேல ஏறிடுச்சுன்னு தான் நினைச்சிருப்போம். அந்த அளவுக்கு லேடியோட தலைப்பகுதி டயர் கிட்ட க்ளோஸா இருந்தது. நூல் இடையில தான் அந்த லேடி உயிர் தப்பிச்சிருந்தாங்க. அந்த லேடியுடைய லக்கு தான் அவங்கள காப்பாத்திருக்குன்னு சொல்லணும். சில நேரங்கள்ல நம்மளோட சின்ன தவறுனால பெரிய அசம்பாவிதம் நடக்கவே வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி ஒரு டெரிபிளான இன்சிடென்ட் நெதர்லாண்ட்ல சர்வேலன்ஸ் கேமராவில பதிவாகி இருந்தது. இங்க இந்த சைக்கிளிஸ்ட் குறைஞ்சபட்சம் அந்த முதல் ட்ரெயின் கிராஸ் ஆகுற வரைக்கும் மட்டும் பொறுமையா இருந்தாரு. கொஞ்ச நேரத்துல முதல் ட்ரெயின் மூவ் ஆனதும் ட்ராக்க கிராஸ் பண்ண ட்ரை பண்ணாரு. ஆனா அங்கிருந்து வந்த ரெண்டாவது ட்ரெயினை கவனிக்கல. சில நொடிகள்ல ட்ராக்க கிராஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது தப்பிக்க வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சிருப்போம். ஆனா நூலிடியில உயிர் தப்பிச்சிடறாரு. இப்படி தெரிஞ்ச மிஸ்டேக்ஸ் பண்ணும்போது சில நேரங்களில் தான் லக் ஹெல்ப் பண்ணும். லக்கி மொமெண்ட்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ். விளையாடும் போது சொல்லவே வேண்டாம், கண்டிப்பா ஏகப்பட்ட லக்கியான மொமெண்ட்ஸ் நடக்கும். இங்க சாக்கர் கேம்ல ஒரு பிளேயர் கிக் பண்ண பால் கோல் கீப்பரை நோக்கி போகுது. ஆனா அதை ஒரு பிளேயர் விடாம சேஸ் பண்ணி கோல் கீப்பர் முன்னாடி ஒரு அற்புதமான ஃபிளிப் பண்ணி அந்த பாலை அவர் பக்கம் கொண்டு வந்து ஒரு அசத்தலான கோலை போட்டுறாரு. இந்த மாதிரி ஒரு கோல் போடுறது ஒரு லக்கி மொமெண்ட் தான். அந்த பிளேயர் மாதிரியே இவருக்கும் அது ஒரு லக்கி டேன்னு தான் சொல்லணும். சில நேரங்களில் ஆடியன்ஸ் நிறைய பொருட்களை கிரவுண்டை நோக்கி வீசுவாங்க. அதே மாதிரி வீசும்போது இந்த பிளேயர் அதை ஒரு சாதாரண பொருள் நினைச்சு தூக்கி போடும்போது என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. அவர் தூக்கி போட்டது வெடிக்கக்கூடிய ஒரு பொருளை. அதை பார்த்து அங்க இருக்கிற எல்லாரும் அரண்டு போயிடுறாங்க. ஆனா அந்த பிளேயர் கொஞ்சம் தாமதமா அதை தூக்கி போட்டிருந்தா அவர் விரல்களையே இழக்க நேர்ந்திருக்கும். கண்டிப்பா அவருக்கு அது அதிர்ஷ்டமான நாள் தான். கிரேட் எஸ்கேப் அட் ஒர்க் பிளேஸ். ஆபத்தான இடத்துல வேலை பார்க்கும்போது சேஃப்டி மெஷர்ஸோட ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கிறது அவசியம். எந்த நேரத்திலையும் எது வேணும்னாலும் நடக்கலாம்.
இந்த வீடியோல ஒரு ஒர்க்கர் அந்த குழி தோன்ற ராட்சச இயந்திரத்துக்கிட்ட எதையோ எடுக்க வேகமா போறாரு. ஆனா திடீர்னு அந்த இயந்திரத்துடைய மேல் பகுதியில் உள்ள ஸ்டீல் கலந்து கீழே விழுந்துடுது. லக்கியா அவருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம தப்பிச்சிடுறாரு. இந்த நேரத்துல அவர் உயிரோடு இருக்கார் அப்படின்னா கண்டிப்பா அவர் லக்கின்னு தான் சொல்லணும். அதே மாதிரியே இங்க இந்த மரத்தை கட் பண்ணி டெமாலிஷ் பண்ணும்போது ஒரு சின்ன தவறுனால எவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடக்க இருந்துச்சுன்னு பாருங்க. இந்த வீடியோ அக்டோபர் 2018ல எடுக்கப்பட்டது. இங்க இந்த ஒர்க்கர்ஸ் ஒரு பழைய மரத்தை கட் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாம் சரியா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா எதிர்பாராத விதமா அந்த மரம் திடீர்னு சரிஞ்சு ரோட் சைட்ல விழுந்துடுது. அங்கிருந்து வந்த சைக்கிளிஸ்ட் ஜஸ்ட்ல எஸ்கேப் ஆயிடுறாரு. ரோட் சைட்ல எந்த ஒரு வார்னிங் வைக்காம இந்த ஒர்க்கை பண்ணதுனாலதான் இந்த ஆபத்தான சம்பவம் நடக்க நேர்ந்தது. அந்த சைக்கிளிஸ்ட் கொஞ்சம் வேகமா வரலனா கண்டிப்பா அவர் நிலைமையே வேற. அவருடைய லக்கி டேன்னு தான் சொல்லணும். எப்பவாவது ஒரு ராட்சச கிரேன் கட்டுப்பாட்டை இழந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல கீழே விழுந்ததை பாத்திருக்கீங்களா? அதை பாக்குறதுக்கு நல்லா இருந்தாலும் கீழே ஒர்க்கர்ஸ் இருக்கும்போது மரண பயம் உண்டாகும். இங்க ஒரு ராட்சச கிரேன் கீழே விழ ஆரம்பிச்சதும் அங்கிருந்த ஒர்க்கர்ஸ் எல்லா பக்கமும் தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுல அந்த கிரேன் இங்க ஓடின ஒர்க்கர்ஸ்க்கு நடுவுல விழுந்துடுது. பாக்குறதுக்கே நம்மள பயத்துல உறைய வைக்கிறது தான் சொல்லணும். கண்டிப்பா அவங்க ரொம்ப ரொம்ப லக்கி. ஒரு மோட்டர் ரேசிங் ஈவெண்ட்ல ஒரு ரைடர் லக்கியா கீழே விழாம அவர் நீனால சப்போர்ட் பண்ணி தப்பிச்சிடுறாரு. கீழே விழுந்திருந்தா மோசமா அடிபட்டிருக்க வாய்ப்பு இருந்தது. அந்த நீ சப்போர்ட்லயே ரேஸையும் முடிச்சிடுறாரு. அந்த டே அவருடைய லக்கி டேயா இருக்கு. F1 கார் ரேசிங்ல காஸ் 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கும். திடீர்னு நிறுத்துறதோ எதையும் அவாய்ட் பண்றதோ சாத்தியமே இல்லாத ஒண்ணு. அப்படி இருக்கும்போது இந்த பறவை எவ்வளவு லக்கின்னு நீங்களே பாருங்க. சில இன்ச்சஸ்ல வீல்ல அடிபடாம அந்த பறவை தப்பிச்சிருந்தது. பறவைக்கும் அது அதிர்ஷ்டமான நாளா இருந்திருக்கு. இந்த வீடியோ ரூபிக்ஸ் கியூப் வேர்ல்ட் கப்ல நடந்த சம்பவம் தான். இந்த ரெண்டு பேருமே ட்வின்ஸ். வின் பண்ணவர் 0.001 செகண்ட் வித்தியாசத்துல தான் வின் பண்ணியிருந்தாரு. இப்படி ஒரு லக்கி மொமெண்ட் நடக்கவே நடக்காது. இங்க ஒருத்தர் பறந்து வர்ற பறவைய திடீர்னு அவர் ஒரு கைகளால பிடிச்சிடுறாரு. அது ஆச்சரியமான ஒண்ணுதான். மேன் ஸ்ட்ரைக் பை லைட்டனிங். மழைக்காலத்துல இடியோட வரக்கூடிய மின்னல் பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கும். அந்த மின்னல் தாக்கப்பட்டு உயிர் தப்பிச்ச ஒருத்தர் தான் பார்க்க போறோம். அமெரிக்கால உள்ள அலெக்ஸ் குரே 2019ல ஒரு நாள் அவருடைய மூன்று நாய்களோட வாக்கிங் போயிருக்காரு. திடீர்னு அதிகமா மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. அவர் எதுவும் யோசிக்காம வாக் பண்ணிருக்காரு. அந்த நேரத்துல அவர் மின்னல்னால தாக்கப்பட்டு அந்த இடத்திலேயே விழுந்துடுறாரு. ஆனா அதிர்ஷ்டவசமா அந்த நேரத்துல அவர் வாக் பண்ணி போனது ஒரு வெட்டினரி கிளினிக் பக்கத்துல. அங்க ஒர்க் பண்ற லேடி அதை பார்த்து அலெக்ஸுக்கு என்ன நடந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே ரெஸ்கியூ டீம் வரும்போது அலெக்ஸ் மூச்சு கூட விடாம அப்படியே இருந்திருக்காரு. அவர் டிரெஸ்ஸும் எரிஞ்சிருந்தது. ஹாஸ்பிட்டல்ல உள்ள எமர்ஜென்சி கிட்ட வச்சு அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து காப்பாத்திடுறாங்க. அலெக்ஸ் சில நாட்கள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலும் எந்த ஒரு சீரியஸ் இன்ஜுரி இல்லாம தப்பிச்சிருந்தாரு. அலெக்ஸ் உண்மையிலே ஒரு லக்கி பர்சன் தான் சொல்லணும். வீடியோவை பார்த்ததுல இருந்து யாரு ரொம்பவே லக்கி பர்சன் நீங்க நினைக்கிறீங்க? உங்களை எந்த சம்பவம் ரொம்பவே ஆச்சரியப்பட வச்சுது கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பை.